students nam exercise 1.4 la sum number 4 paaka porom gavninga a fish tank can be filled in 10 minutes using both pumps a and b simultaneously however pump b can pump water in or out the same way if pump b is inadvertently run in reverse then the tank will be refilled in 30 minutes how long would it take each pump to fill the tank by itself use grammar rule sum puriyuda or fish tank irukku inda fish tank ku rendu pipe connection irukku rendu pipe or pipe ku peru a innor pipe ku peru b rendu pipe ayum ore time la tank la vandu thanniya nerappa vittomna 10 nimishathula enna seiyum anda totti vandu nerambirum idhila oru oru vishayam pannirukanga enna appdinu ketta pipe vandu thorandu vitta அது டேங்க்குக்குள்ள தண்ணி வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும் ரிவர்ஸ்ல தண்ணி வராது ஆனா அந்த பைப் பி இருக்கு பாத்தியா நம்ம நினைச்சா தண்ணியை டேங்க் நிரப்புற மாதிரியும் செட் பண்ணலாம் இல்ல தண்ணியை வெளியேற்ற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா இப்போ என்ன பண்றாங்க அப்படிங்க கேட்டா ரிவர்ஸ்ல என்ன பண்றாங்க பி பைப்பை சுத்த விடுறாங்க திறந்து விடுறாங்க ரிவர்ஸ்ல தண்ணி போகுது இப்போ அப்படி இருக்கும்போது ஏ பைப் என்ன பண்ணிட்டு இருக்கும் அது தண்ணியை நிரப்பிட்டு இருக்கும் பி பைப் வந்து தண்ணியை வெளியேத்திட்டு இப்படியே இந்த process நடக்கும்போது எப்படியோ தொட்டி என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிட்டே தான் இருக்கு இப்போ எவ்வளவு டைம் ஆகுது தொட்டியை நிரப்ப அப்படிங்க கேட்டா 30 நிமிஷம் ஆகும் இப்போ நமக்கு என்ன வேணும்னு கேட்டா தனித்தனியா ஒவ்வொரு பம்பையும் நம்ம திறந்து விட்டு டாங்கை தனித்தனியா ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படினு பார்க்கணும் இப்போ ஏ பம்ப் இருக்குல ஏ பம்போட டைம் டேக்கர் டு ஃபில் தி டேங்க் வந்து x நிமிஷம்னு வெச்சுக்கணும் பி பைப்போட அந்த டைம் டேக்கர் டு ஃபில் தி டேங்க் வந்து y நிமிஷம்னு வெச்சுக்கணும் சோ ஏ யோட வேலை தண்ணியை நிரப்புறது பி யோட வேலை தண்ணியை நிரப்பவும் செய்யும் நீங்க மாத்தி செட் பண்ணீங்கனா தண்ணியை வெளியேத்தும் ரெண்டு டைமும் சேம் ஆகும் சோ தொட்டியை எவ்வளோ வேகமாக தனியாக இந்த பி பைப் வந்து நிரப்புதோ அதே அளவு டைமில் பி பைப் என்ன செஞ்சிடும் தொட்டியை காலி பண்ணி கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போது நம்ம என்ன எழுதியிருக்கோம் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வந்து பை ஏ பைப்னா எக்ஸ் மினிட்ஸ் அண்ட் பி பைப்னா ஒய் மினிட்ஸ் கரெக்டாக சரி இப்போ நம்ம இந்த மொதல் கேஸில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பைப்பையும் திறந்து டேங்கை நிரப்புறதுக்கு 10 நிமிஷம் ஆகுதுங்கிறாங்க அப்போ ஒரு நிமிஷத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ தொட்டி நிரப்பியிருப்பாங்க 1/10 இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் இல்லையா அதாவது ஒரு ஆள் ஒரு வேலையை 3 நாளில் முடித்தா ஒரு நாளில் அவர் எவ்வளோ வேலை பார்ப்பார் அது 1/3 அதாவது 1/3 1/4 என்ன அதாவது வேலையும் இந்த காலமும் வந்து ஒன்றுக்கொன்று ரெசிப்ரோக்கலாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷன்லாம் இருக்கும் ஸோ ஒருத்தர் 3 நாளில் ஒருத்தர் வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளில் அவர் எவ்வளோ வேலையை பார்ப்பாருன்னா அந்த 3ங்கிறத தலைகளாக போடணும் 1/3 அதாவது 3ல் 1 ஸோ அதே மாதிரி இது நாட்கள் இது வந்து மினிட்ஸ் அப்போது 1 மினிட் ஒர்க் ஆஃப் ஏ 1 மினிட்ல இந்த பைப்பே ஃபில் பண்ணுற அளவு 1/s அதே மாதிரி 1 மினிட்ல பி பைப்பு தண்ணியை உள்ளே கொண்டு போடுறதும் 1/y அளவு தான் வெளியேற்றுறதும் அதே 1/y அளவு அதாவது நம்ம செட் பண்ணுறதை பொறுத்து இப்போ முதல் கேஸ் திரும்ப பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த டேங்கை வந்து ஃபுல்லாக நிரப்பிடுறாங்க அப்போது 1 மினிட்ல டேங்க் வந்து எவ்வளோ ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டால் 1 மினிட்ல டேங்க் எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னா 1/10 யார் யார் சேர்ந்து வேலை பார்க்குறா ஏயும் பார்த்துக்குது பியும் பார்த்துக்குது ஸோ ஏயோட 1/1 வந்து 1 மினிட் ஒர்க் வந்து 1/x இதோடது வந்து 1/1 ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் இக்வேஷன் செகண்ட் கேஸில் வந்து பி என்ன செய்யுது இன் ரிவர்ஸில் அது தண்ணியை வெளியேற்றுற மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க அப்போ எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 30 அப்போ இப்போது 1 நிமிஷத்தில் டேங்கில் 1/30 அதாவது 1/30 பங்கு தண்ணி தான் அங்கே இருக்கும் என்ன ஸோ ஏயோட வேலை தண்ணியை நிரப்புது 1 நிமிஷத்தில் ஏ நிரப்புற அளவு 1/x பி வெளியேற்றுற அளவு 1/1
equation number 2. So, we will do the same thing. So, we will use the variable. So, we will use the variable. So, put capital X is equal to 1 by X and capital Y is equal to 1 by Y. So, equation will be capital X plus Y is equal to 1 by 10, capital X minus Y is equal to 1 by 30. So, model இதிலிருந்து நாம என்ன செய்யணும் டெல்டாவை கண்டுபிடிக்கணும் இங்கே சைடுல பண்றேன் so delta is equal to இந்த கெழுக்களின் அணி அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 1 1 1 minus 1 அப்ப நாம எக்ஸ்பாண்ட் பண்ணா minus 1 minus 1 minus 2 அப்படினு வரும் so அடுத்து நமக்கு டெல்டாவோட கேபிடல் x அதே மாதிரி டெல்டாவோட கேபிடல் y நமக்கு வேணும் so delta capital x அப்படினா x oda column 1 1 ku badala inda constants ah solanum so the constant vandu 1 by 10 1 by 30 adutathu 1 minus 1 so idhu neenga expand panninga minus 1 by 30 minus 1 by 30 idhu neenga enna seiyum lcm eduthinga adu 30 ah okay so minus inge vandu 30 nama lcm ah nama podradhunala inge oru 3 varum So, you want the into 3, upon the minus 3, minus 1, equal to minus 4 by 30. Or 2 a cut for no, minus 2 by 50. Add the delta y. So, delta y, abina, y order, the column, the constant, the column. Then, x column, the capital X of column, on the 1 1 1. So, then we expand for me, abina. இது 1 by 30 minus 1 by 2 so இதில் LCM வந்து 30 so இங்க 1 இங்க minus 3 so உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டா minus 2 by 30 அப்படின்னு so நீங்க ஒரு 2 ஐ கட் பண்ணீங்கன்னா minus 1 by 50 இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது டெல்டா ஒய் அடுத்தது நமக்கு கேபிட்டல் எக்ஸ் வேணும் கேபிட்டல் ஒய் வேணும் அது டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஸோ டெல்டா எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் மைனஸ் டூ பை ஃபிஃப்டி டினாமினேட்டர் வந்து மைனஸ் டூ ஸோ இல்லை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் மைனஸ் டூ பை ஃபிஃப்டீன் இன்டூ மோல அதை மைனஸ் நீங்கள் அடிச்சிடலாம் ஸோ ஆட்டோமேட்டிக் அந்த டூ இந்த ஃபிஃப்டீன் வந்து கீழே வந்துடும் மைனஸ் வந்து கட் ஆயிடுச்சு ஸோ இந்த டூ டூவை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 1 பை ஃபிஃப்டீன் அடுத்தது நமக்கு கேபிட்டல் ஒய் வேணும் அப்போ அது டெல்டா ஒய் பை டெல்டா ஸோ டெல்டா ஒய்னா இங்கே இருக்கு மைனஸ் 1 பை ஃபிஃப்டி மைனஸ் 1 பை ஃபிஃப்டி இது வந்து மைனஸ் டூ இப்போ அந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும் ஃபிஃப்டீன் கீழே இறங்கிடும் ஸோ ஃபிஃப்டீன் இன்டூ டூ எவ்வளோன்னு கேட்டால் உங்களுக்கு தேர்ட்டி அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் நமக்கு வேண்டியது ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் தேர்ஃபோர் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்னா 1 பை கேபிட்டல் எக்ஸ் எக்ஸை தலைகீழாக போட்டால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதே மாதிரி ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 பை கேபிட்டல் ஒய் இந்த 1 பை தேர்ட்டியை ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் அப்படின்னு வரும் ஸோ அவ்வளோதான் ஸோ டைம் டேக்கன் பை டைம் டேக்கன் பை ஏ கமா பி டு ஃபில் த டைம் minutes and 30 minutes respectively. புரியுதா அவ்வளோதான் புரியுதாமா ஓகே பை